ಶ್ರೀ ವರಾಹ ಮಹಾದೇಶಿಗ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ವೇದಾಂತ ರಾಮಾಯಣ ಮಹಾದೇಶಿಗ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ಭಗವತೇ ಭಾಷ್ಯಹಾರಾಯ ಮಹಾದೇಶಿಗ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ವಗುಣಭೂಷಣ ಮಹಾದೇಶಿಗ ನಮಃ ಶ್ರೀತರಂಗ ವಗನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀದೇವನಾಥ ಪರಮೇ ನಮಃ ಶ್ರೀ ಗೋತಾಯೈ ನಮಃ ಕೀರಲ್ ಮೇಲ್ಮಂಗಾ ನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀದೇವನಾಥ ಪರಬ್ರಹ್ಮ ಶ್ರೀರಂಗನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀರಂಗನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕ್ಯ ಕೇತರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವದ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ತದಾಕೃತಿ ರಾಮಾನುಜ ದಯಾಪಾತ್ರ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಕಂ ஸ்ரீரண்டதோ புலத்திருவேங்கடமுடையான் பாரந்தக் கொண்ட பழமொழியல் ஓர் ஒன்றுதானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போ படவும் வாழ்வு. திருச்சின்னமாலை உபன்யாசம் பார்த்துட்டு இருக்கோம். சுவாமி தேசிய அனுகிரகத்தாலே முதல் பாசுரமானது சுவாமி தேசிகன் அற்புதமா சாதிச்ச பிரணவத்தினுடைய அகாரார்த்தத்தை சாட்சி வரார். இந்த கிரந்தம் ரொம்ப விசேஷமான கிரந்தம். இதிலே நல்ல இருளகை படக்கு எண்ணி இருந்தார் வந்தான்னு பெருமாள் பாக்கள யோகனத்திலே பண்ணிட்டு பிரளயத்திலே ஜலத்துல இருக்கும் போது பெருமாள் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு பார்த்தார்னு பார்த்து நமக்கு எல்லாம் வழி தந்தார், வானையர வழி தந்தார், வந்தார் தாமே என்று வன்மையுடன் வரம் தருவார் வந்தார், வரதர தாமே வந்தார் என்று பார்த்தோம். அடுத்தது இரண்டாவது பாசுரத்தை பிரணவத்தில் அகாரத்தை அர்த்த ரக்ஷகத்துவம், இந்த அகாரவா சப்தம் எப்படி நம்ம ரட்சிக்கிறான் என்பதை சுவாமி தேசியன் இங்க காட்டுறது. இந்த பாசுரம் விண்ணப்பம் பண்ணிட்டு விஷயத்துக்கு போலாடிய அறிவரையை ஒளிதனில் காத்தார் வந்தார், அது தன்னை அந்தயனுக்கு அளித்தார் வந்தார், தருவ வழி அழியாமல் காப்பார் வந்தார், தாமரையாருடன் இளங்கு நாதை வந்தார், திருவரையாய் தாம்பருளால் நிற்பார் வந்தார், திருவருளால் செழுங்கலகள் தந்தாறு வந்தார், மறுவதற்கு மயக்குறைக்கும் ஆயோர் வந்தார், வனேர வழி தந்தாறு வந்தாறு தாமே அப்படி என்பதானது இரண்டாவது பாசனம். அருமறையை ஊழிதனில் காத்தார் வந்தார். இத்தனையும் 64 சதுர்வத்துக்கு அப்புறம் வந்து பிரம்மனுக்கு ஒரு பகல்னு சொல்றா, அப்புறம் பிரம்மா காலம் முடிஞ்சு எல்லாம் பிழையும் ஏற்படுறது. அந்த பிழைய காலத்திலே இந்த வஸ்துக்களை ரட்சிப்பது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. வஸ்துனாம் இத்தனை வஸ்துக்கள் எல்லாத்தையும் காத்து திருப்பி கொடுக்கணுமே, அது நம்மளால முடியுமா இல்லை வேறு எந்த தெய்வத்தாலே முடியும் அப்படின்னா தேசிகன் சாய்க்கிறார், அருமறையை ஒழிதனில் காத்தார் வந்தார் அப்படின்னு சாய்ச்சார். இதுல முக்கியமானது லோக வஸ்துக்களுக்கு அச்சேதன வஸ்துக்கள் எல்லாமே நம்மள போல சேத்தனெல்லாம் இருக்கா, ஆனா இதுக்கெல்லாம் ஆதார பூமி எங்க இருக்குன்னா பெருமாள். பெருமாள் வேத பிரதிபாத்தியனா இருக்கான். அப்ப வேதங்களை ரட்சிப்பது பெருமாளுடைய முக்கியமான விஷயமா இருக்கு. வேதத்துல இருந்தா எல்லா சாஸ்திரங்கள்லாம் பெருமாள் கொடுக்கிறான். அதாவது அந்த வேதத்தை ரட்சிக்க வேண்டாமா, இந்த பிரளயத்துல வந்து வேதம் அழிஞ்சு போயிட்டுனா என்ன பண்றதுன்னு பெருமாள் முதல்ல அருமறையான வேதத்தை பிழைகாலத்தை காத்து ரட்சித்தார் அப்படின்னு. அதனாலே முதல்வரி போட்ட சுவாமி தேசிகன் அருமறையை ஒளிதனில் காத்தார் வந்தார். பிழைகாலத்தை பெருமாள் இந்த வேதத்தை ரட்சித்து காத்து ஒரு அக்கரம் கூட ஒரு ஸ்வரம் கூட மறைந்து போகாமல் பெருமாள் சதுர்வேதத்தையும் காப்பாத்தி நமக்கு கொடுத்தான். சகஸ்ர சாகோப நிஷர்ச்சமாகப்னு சமவேதத்துக்கு பேரு. 1000 சாக்கிகள் கொண்டது டிவிஷன்ஸ் சொல்றான் இல்லையா இங்கிலீஷ்ல, அதே மாதிரி ஒவ்வொரு டிவிஷன்லயும் ஒரு 7 காண்டம் இருக்கும். கௌதம சாகன் சொல்லுவா, அப்புறம் ஜெய்மினி சாகன் சொல்லுவா, இதெல்லாம் வந்து சாமவேதத்தின் ஒவ்வொரு அங்கங்கள். அத்தனை விதமான கான ரூபமான
அந்த சாமகானம் இருக்கு, அந்த வேதம் இருக்கு. அது எப்படின்னா ஆயிரம்னு அர்த்தம், ஆயிரம் சாக ஆயிரம் டிவிஷன்ஸ், ஆயிரம் விதமான பஞ்சாதிகள், ஒவ்வொன்றத்திலயும் அவ்வளவு பஞ்சாதிகள், ஒவ்வொன்றத்திலயும் அவ்வளவு ரிக்குகள்லாம் இருக்கு. அப்ப அது சாமவேதத்துல, யஜுர்வேதத்தை நூறுன்னு சில பேர் சொல்றான். இப்ப இருக்கிறது கிருஷ்ணயஜு சுக்ரயஜு ரெண்டு தான் நம்ம கிட்ட, அப்ப 98 காணும். இதுவும் அதர்வ வேதத்திலையும் எப்படி இருக்கோ, ருக்வேதத்தை எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியல. இப்படி சகல வேதங்களையும் சதுர்வேதங்களையும் பெருமாள் காத்து ரட்சித்து நமக்கு அனுகிரகம் பண்ணான். எப்போ பழைய காலத்திலே, அதான் அருமறை ஊழிதலில் காத்தார். அப்படிப்பட்ட வேதம், வேதம் தமிழ் செய்த மாறன்னு நம்மாழ்வார்க்கு போய் இப்ப ராப்பத் திறந்திருக்கு, நான்காவது உற்சவம். அப்படிப்பட்ட வேதசாரத்தை சுவாமி நம்மாழ்வார் நமக்கு தமிழ் பாஷை மூலமாக அதனுடைய அர்த்தங்களை நமக்கு எடுத்து கொடுத்தார். அப்படின்னா அது எவ்வளவு நம்மாழ்வார் பாசன சேவிப்பாளுக்கு அதனுடைய போக்கியத்தை தெரிஞ்சிருப்போம். இப்போ வேதம் எவ்வளவு போக்கியமானது, நம்மால நம்மால அந்த அர்த்தத்தை அறிய முடியல, உபனிஷத்து சாரத்தை கூட தெரிஞ்சுக்க முடியல நம்மால அப்படி என்று நாம் சொல்லும் போது ஆழ்வார் அதிகளை பெருமாள் அவதாரம் பண்ண வச்சு நமக்கு அனுபவிக்கிறார் இல்லையா. அப்போ இந்த வேதங்களை முதல்ல காத்து ரட்சித்தாதான் இந்த விஷயங்கள் வெளிப்படும். அதனால பெருமாள் என்ன பண்ண, பிழை காலத்தை அருமறையை ஊழிதனில் காத்தார் அப்படின்னு சுவாமி யேசிகன் முதல்ல ஜெகத் சிருஷ்டிய சொன்ன. அப்புறம் இந்த அகாரத்தின் விஷயத்த ரட்சகத்துவத்தை சாய்க்கிறது அந்த இடத்துல. சரி, பெருமாள் காத்து ரட்சித்தார், சுவாமி அவரே வச்சுட்டார், சேஃப் கார்டா வச்சுட்டார், டிப்பா டெபாசிட்ல போட்டு. அது யாரு கத்துக்க முடியும் சுவாமி அப்படின்னா, அதுக்கு வேதத்தை கத்துக்கிற ஒருத்தர் அந்த பிரவச்சனம் பண்ணணுமே இல்லையா. இப்ப பிரவச்சனம் பண்ணணும். இந்த நம்மாழ்வார் மனசுல திருவாய்மொழி 1022 பாசுரம் வந்தது. அதை மதுரகவி ஆழ்வாருக்கு பாசுரம் மூலமா அவருக்கு சொல்லி கொடுக்கவே தான் இந்த நமக்கு, நாம் இந்த நமக்கு திருவாமணி சேவிக்கின்றோம். குணகாத மறைஞ்சு போய் நரசிம்மன் நாதுகள் நமக்கு, நாதமணிகள் நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தார் இல்லையா. அப்போ அதை காத்து ரட்சிப்புதான் மட்டும் போராது, அதை பிரவச்சனம் பண்ணணுமே. அதனால பெருமாள் என்ன பண்ணார், அது தன்னை அண்டஜன கழித்தார் வந்தார் அயன் ஆகிய பிரம்மா தாமரை புஷ்பத்தை அமர்ந்த பிரம்மா எப்பெருமானுடைய நாபிக் கமலத்திலேருந்து அவதாரம் பண்ணவர் போன பாசுரத்தை பார்த்தோம் நம்ம இல்லையா. அப்போ இந்த மறையை வெளிப்படுத்தணும், அறிமறையை வெளிப்படுத்த அம்மான் தானே கல்யாணம் சாய்க்கிறது. அது மாதிரி இந்த குணகாயின வேதத்தை லோகத்துக்கு இந்த அபௌருஷயமான விஷயத்தை சொல்லி கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு வக்தி வேணும். அதனால முதல்ல பிரம்மா அப்படைக்க, பழையகாலத்திலே வேதத்தை ரட்சித்து காத்து தம்முள் வைத்து கொண்டு பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணியார். பெருமாள் மறைஞ்சு போயிடுச்சு, வேதத்தை கொடுத்த பிரம்மா வந்து மதுகேடவாள் கொண்டு போயிட்டா, சுவாமி மறைச்சு வச்சுட்டா வேதத்தை, என்ன பண்ணு பெருமாள் ஒரு அவதாரம் பண்ணி திருப்பி குணகா மீட்டு கொடுத்தார். முன்னு உலகேழு இருள் மண்டியுண்ண முனிவருளுதானவர்கள் திசைப்ப வந்து பண்ணுகளை நால் வேத பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளியவெம் பரமந்தான்மின். நால் வேத பொருள் எல்லாம் படுத்து பரிமுகமாய் அருளிதான், குதிரமுகமாய் ஹயக்ரீவ ரூபியாய் பெருமான் அவதாரம் பண்ணி இந்த வேதத்தை பெருமாள் மீட்டு பிரம்மாவிடத்தை கொடுத்தார் அப்படின்னா, உபதேசம் பண்ணும் போது ஹயக்ரீவனா அவதாரம் பண்ணி கொடுத்தார், உபதேசம் பண்ணும் போது ஹம்சரூபியா பண்ணாராம் பெருமாள் வேதத்தை பெருமாள். ஏன்னா இந்த பிரம்மனுக்கு பெருமாள் கொடுத்தார், வசைகள் அன்மறைகளுத்தவன் மலர ஜர்க்கருளையும் முன் பரிமுகமாய் இசகுள் வேதனோல் என்னிவ பயந்தவனே ஜனக்கருள் புரியேன் கலியன் சாய்த்தார். வசையில் நான் மறைகெடுத்த வேதத்தை தொலைச்சுட்டா பெருமாள் அம்மலர ஏற்கருளி, மலர் மேல உட்கார்ந்து கொள்ள பிரம்மா கருளி, வசையில் நான்மறை எழுத்தவம் மலர ஏற்கருளி உன் பரிமுகமாய் குதிரை முகத்தோட கிரீவனாய் இசகுள் வேதனோல் என்னிவ பயந்தவனே காணரூபமான வேதம் என் இவை பயந்தவனே எனக்கருள் புரியன் கலியன் சாய்கிறார். இந்த ஹயக்ரீவனை மங்களாசாசனம் பண்ண ஒரே ஆழ்வார் திருவங்க மன்னன் தான், ரெண்டு பாசுரம் ஐக்கியம் 4000. அப்படி பெருமாள் தான் கட்டி காப்பாத்தின வேதத்தை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு சொன்ன. சரி, அது தன்னை அந்த கழித்தார் வந்தான்னு ரெண்டாவது வரி போட்டார். தரும வழி அழியாமல் காப்பார் வந்தா, லோகத்துல வந்து சன்மார்க்கமான தர்மம் அதுதான் வந்து அழியாம இருக்கணும். அதர்மங்கள் தழைச்சதுனா தர்மம் நலியும். எப்படி வந்து ராவணாதிகள் சிசுபாலன் அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த பிரகலாதனுடைய அப்பா இருந்தானே, அவெல்லாம் வந்து அதர்ம ரீதியா விஷயம் பண்ணிட்டு இருந்தா
தர்மிஷ்டாளுக்கு ரொம்ப உபதிரவம் பண்ணா அதனாலே தர்மத்தை அழியாமல் காத்தார் வந்தார். தர்ம வழி அழியாமல், எது சனாதன தர்மமோ எது சாத்திய தர்மமோ எது பெருமாள் திருவடி நமக்கு சாதித்து கொடுக்கூடிய சரணாகதி தர்மமோ அதையெல்லாம் பெருமாள் காத்து அவதாரங்கள் செய்து பெருமாள் உலகிலே தர்ம மார்க்கம் அழியாமல் அவ்வப்போது பெருமாள் சில சில அவதாரங்கள் தசாவதாரம் பண்ணான். சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திலே சாரத்தை சாகிறார். 37 அவதாரங்கள் பெருமாள் பண்ணதா சொல்றார். நம்ம எடுத்துட்டது 10 அவதாரம், இன்னும் வியாசர் அப்புறம் ஆழ்வாராதிகள்லாம் பெருமாள் அவதாரங்கள், ஆச்சாரியெல்லாம் அவருடைய அவதாரம் தான். அப்படி பெருமாள் தர்ம வழி அழியாமல் காப்பார் வந்தார். தாமரையான் உடன் இலங்கும் தாதை வந்தார். பெரிய பிராட்டியராக பெருந்தேவியாருடன் எம்பெருமான் இலங்குகின்றான், விளங்குகின்றான். தாதை நமக்கெல்லாம் தந்தையாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் பெருமாள் இருக்கான் சுவாமி. என்றவே அவளை பிரியாமல் இருக்கான்னு சாய்க்கிற. மம மாதரம் மம பிதரம் மம சர்வம் சாட்சாத் கரவான சக்ஷுசான பகவத் பாஷிக்காரர் வந்து கஜேந்திரத்தை ஒரு வரி எடுக்கிறார். எனக்கு எல்லாமே தாய் தந்தை ஆழ்வாராதிகள் சாதித்து அப்படியே இங்க சாதிச்சார். அதனால யாரோட இவன் இருக்கான்னா பெருந்தேவி தாரோட சேர்ந்து இருக்கான். தாமரையார் உடன் இலங்கு தாதை வந்தார். பெருந்தேவி தாயார் வந்து சப்தஸ்வரூபமாய் அவள் இருக்கான்னு இவன் அதுக்கு அர்த்தமாய் இருப்பானோ. இவன் சொரு சப்தமாயிருக்கும் போது அவள் அர்த்தமாயிருது ஏக்கம். அதாவது ஒரு மிதுனமே உத்தேசம்ன்ட்டு சாஸ்திரம். மிதுனம்னா ரெட்டைன்னு அர்த்தம். ஆனா அது ஒரு விஷயம்தான். ரெட்டை வாழ்க்கை ஒரு தோல்ல ஒட்டின்னு இருக்கும் பாருங்க. அதே மாதிரி பெருமாளும் பிராட்டியும் பிரிக்க முடியாத ஏக தர்மம். அதுதான் நம்ம சம்பிரதாயம். அப்படி பெருமாள் தாமரையால் உடன் இலங்கு தாதை வந்தார். எந்த வார்த்தையிலையும் எந்த ஸ்திதியிலேயும் பிராட்டியானவள் பெருமாளை பிரிவதில்லை. வாமனனா போகும்போதும் பிராட்டி வந்து பெருமாள் திருமா அப்படி இருந்தா. ராமவனா போகும்போதும் சீதை பிரிஞ்சாலே தவிர இந்த என்ன பிரிஞ்சு போயிட்டா பெருமாள் கதர்லாம் ஒரு சீன் தான். ஆனா உள்ள மனசோட எப்பயுமே இருந்துட்டு இருப்பாவோ. அதனாலே இங்கு தாமரையானுடன் இலங்கும் தாதை வந்தார். திருவுரையாய் தாம்பொருளால் நிற்பார் வந்தார். திருவுரையாய் அர்த்தமாய் பிராட்டி நிற்கும் போது பெருமாள் அதற்கு பொருளாய் நிற்பானாம் இல்லையா. தான் பிரியாத பெருமாள் சொல்லும் பொருளும் நிற்பான். ஒரு சொல் இருந்தாக்கா இப்ப நான் பெருமாள்னு பேசும்போது பேருமாள்னு 4 எழுத்து வருது. இதுக்கு பெருமாள் என்ற பேரா பிராட்டி இருக்கும் போது பெருமாளுக்கு அர்த்தமாய் பெருமாள் இருக்கு. அதான் சொல்லும் பொருளுமாய் இருக்கிறதா அந்த இடத்துல. திருவரையாய் தாம் பொருளால் நிற்பார் வந்தார். திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார். செழுங்கலைகள் என்ன? 64 கலை இருக்கு. வேதம் இருக்கு, வேதார்த்தம் இருக்கு, வேதாந்த ஞானம் இருக்கு, இன்னும் எத்தனையோ தனுர்வேதம் இருக்கு, ஆயுர்வேதம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பெருமாள் ஒரு அதிகாரியை போட்டுட்டார். இது எல்லாமே அழியாமல் பெருமாள் காப்பாற்றான். வேதத்தை நன்கு விளக்குவதற்காக மிக்க கிருப பண்ணி பெருமாள் ஆச்சாரியால மகரிஷிகளை தான் பெருமாள் அவதாரம் பண்ண வச்சு தர்மசாஸ்திரத்தை இதிகாச புராணாதிகள் மூலம் நமக்கு எல்லாம் அருளியவர் பெருமாள். திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார். எத்தனை எத்தனை கலை இருக்கு அப்பா? ஆயகலை 64 அப்படின்னு பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தை சாந்தீபுரி மனுஷிக்கிட்ட 64 நாள்ல 64 கலையை கத்துனாராம் பெருமாள். அப்படிப்பட்ட கலையை காத்து ரட்சிப்பது நமக்கு ராமகிருஷ்ணாதிகள் அவதாரம் பண்ணி பெருமாள் ராமாயணம் பகவத் பாகவதம் மகாபாரதம் ஆகிய ரொம்ப அற்புதமான தர்மங்கள் சொல்லக்கூடியதான கிரந்தங்களை பெருமாள் நமக்கு ரிஷிகள் மூலமாகவும் மகரிஷிகள் மூலமாகவும் ஆச்சாரியோத்தமர்களாலும் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ற. அதனாலே திருவருளால் செழும் கலை வெறும் கலை கிடையாது. ரொம்ப அர்த்தபூர் சிறந்தது, தர்மம் நிறைந்தது. அதர்மம் எது தர்மம் எது என்று வியாபர்த்தி பண்ணி நமக்கு இந்த வழியிலே போங்கோ என்று சொல்லக்கூடியதானது. அதுல ஆச்சாரியருடைய உபதேசங்களும் சேர்ந்தது. இப்படி எல்லாத்தையும் காத்து ரட்சி எது பக்தி மார்க்கம் எது அபக்தி மார்க்கம் என்று காட்டி நாஸ்திகள் அவர் வியாபர்த்தி பண்ணி நமக்கு பெரும் அனுகிரகம் பண்ணார். மறுவளர்க்கு மயக்கூரைக்கும் மாயோர் வந்தார் அப்படின்னு பெருமாளை வந்து இல்லைன்னு சொல்றான். ஒத்த வேதம் இருக்குன்னா ஒத்த வேதம் இல்லைன்றான். வேதம் பெருமாளை சொல்லுன்னு ஒருத்த சொன்னா வேதத்தை பிரமாணம் இல்லைன்னு ஒருத்த சொல்றான். உலகம் மாயன்னு சொல்றான். இது எல்லா சாஸ்திரத்தையும் கொடுத்தது பெருமாள் தான். மாயா சாஸ்திரம்னு சொல்றான். கொடுத்த மதிமயக்குவான் பெருமாள் அவள. எவன் பகவத் தேஷியோ அவனுக்கு மோகன சாஸ்திரங்களை பெருமாள் அனுகிரகம் பண்ணி நம்மள்கிட்ட பெருமாள்கிட்ட தாண்டன் தள்ளி வச்சிருவார்.
எவனவன் பிரபத்தி மார்க்கத்திலேயும் பெருமாள் இருக்கான்னு நினைச்சுட்டு வந்து அவன் பெருமாள் திருவடியை சரண் என்று வந்து அடைகிறானோ அவனுக்கு தர்மமான மார்க்கத்தை பெருமாள் பண்றான். மோட்சோபாயமான விஷயங்களை ஆச்சாரியாளை வச்சு அவனுக்கு உபதேசம் பண்ண வச்சு தன் திருவடித்தாளை பெருமாள் காட்டி அந்த விழா பேரின்பத்தை ஆழ்த்துகின்றான் என்பதானு சொல்றீங்க. மறுபலர்க்கும் அயக்குறைக்கும் மாயோர் வந்தார் வானேர வழி தந்தாரு வந்தாரு தாமே. இப்படி சகல சாஸ்திரத்தையும் நமக்கு எங்கேருந்து ஆதியான வேதத்தேர்ந்து கொடுக்கிற பெருமாள் வேதத்தை காத்து ரட்சித்து பிரளயத்தேதன் உயிர் திருத்தி பெருமாளை பிரம்மா உபதேசம் பண்ணி பிராட்டினோட தான் சேர்ந்திருந்து தர்ம ஒட்டி எழியாமல் காப்பாத்தி அதற்கு ரிஷிகளை வச்சு ஆச்சாரியால வச்சு அர்த்தங்கள் சொல்ல வச்சு எது தர்மம் எது அதர்மம் பிரிச்சு காட்டி தர்ம வழியில ஒருவனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணேர் என்பதானது பிரணவத்தினுடைய அந்த அகாரத்தினுடைய விசேஷமானது. அந்த ரக்ஷகத்வம் பெருமாள் காத்து ரட்சிக்கிறான் அந்த அக்ஷரத்தாலே என்பதானது இந்த இரண்டாவது வாசகத்துடைய தெள்ள தெளிவான அர்த்தமாக நமக்கு இங்க தெரியறது. அடுத்தது மூன்றாவது வாசகம், பெருமாள் இப்படி லோகத்தை சிருஷ்டி பண்ணிட்டான் வேதத்தை ரட்சித்து கொடுத்தான் ஈழு பதினாலு லோகம்னு சொல்றாளே சுவாமி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இதுல உகாரம் அகாரம், உகாரம் என்பதானது பிராட்டியினுடைய முதல் எழுத்து. அதான் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி துவயமந்திரத்தின் அர்த்தம் தெளிவா சொல்வோம். ஏன்னா உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மூணு உகாரம் போட்டான் இல்லையா. ஊ சப்தமானது பிராட்டி சொல்றது, அகார உகாரம் அகாரயதீன்னு வேதம் சொல்றது பெருமாள். அகாரவாசப்தான பெருமாள் உகார விஷயமானது பிராட்டி, மகாரமானது இந்த மனுஷ ஜீவன் சேத்தனன் இல்லையா. இது அர்ஜுன ரதத்திலே கண்டுகொள்வது என்று காப்பாற்றுவார். எப்படின்னா பெருமாள் கானகம் போகும்போது முதல்ல பெருமாள் அகார வாசப்தான ராமன் முதல்ல போற மன்னமுடன் முன்சல பின்னாடி உகாரத்துக்கு அர்த்தமாய் அர்த்த பொருளா விளங்குவோரான ஸ்ரீதேவி பிராட்டியானவள் லட்சுமியாத சீதா ரூபத்தை பின்னாடி போகும்போது மகாரன் எம்பெருமானுக்கு சேஷபூதனாயிருந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவரான இளைய பெருமாள் பின்னாடி சொல்வன் மகாரவா சப்தன் அப்படின்னு சொல்லி ராமன் காட்டுக்கு போறத காட்டுவா. அர்ஜுன ரதத்திலேயும் இந்த விஷயம் இருக்குன்னு சொல்லி காட்டுவா. அது பாரஷ்ய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அது. அப்போ இந்த பாசனத்துக்கு அடுத்த பாசனத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னா, லோகத்தை பதினாலு லோகத்தை ரட்சிப்பது யார்? இந்த லோகத்தை நமக்கு எல்லாம் இந்தியா தான் தெரியும் இந்த லோகம்னு சொல்லுவோம். இந்த லோகம்னா ஈரேழு பதினாலு லோகத்தை அடக்கம் அதுல. அதனாலே அடுத்த பாசனம் சாய்கிறார் சுவாமி தேசிகன், அனைத்துலகம் காக்கும் அருளாளர் வந்தார் எல்லா லோகத்தையும் பெருமாள் படைச்சு மரவச்சவன் தண்ணி ஊத்துவா நம்ம சொல்றோமே. அதனால எவனத்தவன் படைக்கிறானோ அவன் தானே காத்து ரட்சிக்க வேண்டும். இது சந்தேகம் ஒண்ணு இல்லையே சுவாமி. இந்த லோகத்தை நீ பாத்துக்கோ அந்த லோகத்தை நான் பாத்துக்கோனும். எல்லா லோகத்துக்கும் பிரதம புருஷன் அதிபதியானவன் சிவன் நாராயணன். போர்ட்போலியோ படைச்சிருப்பார் விஸ்வக்ஷேணர், நீ இதெல்லாம் பாத்துக்கோ நான் கொஞ்ச நாள் தூங்க போறேன்னு பெருமாள் போடுவார். கையில ஒரு பெரம்ப வச்சு விஸ்வக்ஷேணர் பெருமாள் சொல்லிட்டேன்னு எல்லாத்தையும் அவர் தான் பர்சனல் பர்சனல் செக்ரட்டரிட்டு பெருமாள் தயார் விஸ்வக்ஷேணர் தான். அவருடைய பிரம்பின் கீழும் பெரிய திருவடியின் கீழ சிறகின் கீழும் இந்த லோகத்துடைய ஆட்சி நடந்துருக்கு இல்லதா. அப்போ விடுத சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தையே கண்டோம் என்று ஆண்டாள் நாச்சியார் நாச்சியாதிரவனை சாதிக்கிறார். அப்படி சகல லோகத்தை படைத்தவனுக்கு காத்து ரட்சிக்க தெரியாதோ, அப்ப ரட்சிப்பவன் யார் என்று கேட்டாக்க, அனைத்து உலகம் காக்கும் அருளாளர் வந்தார் அப்படின்னு இங்க அழகா சுவாமி தேசிகன் முதல்ல சொன்னது. சரி, இவ காத்து ரட்சித்து இதுக்கெல்லாம் நிர்வாகர் யாரு, இது யாரோட உலகம் அப்படின்னா இதுக்கெல்லாம் அதிபதி யாரு அப்படின்னு கேட்டா, அவன் தான் அயர்வழுகும் அமரர்கள் அதிபதி யவன் அவன் நம்ம அழகா சொல்லிட்டு அத தேசிகன் புரிச்சுட்டாருங்க. அனைத்துக்கும் அதிபதியா நிற்பார் வந்தார், சகல லோகத்தையும் பெருமாள் காத்து அவர்களுக்கு தலைவரா நிற்கின்றான். ஒரு க்ஷணமும் பிராட்டியை பிரியாதவன், அனைத்துக்கும் அதிபதியாய் ஒவ்வொரு வஸ்துவும் அவனோடது. இப்ப நான் பேசுற வஸ்து என் வார்த்தை இருக்கே என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை அவனோடது, இந்த சரீரம் அவனோடது, கண்ணனும் ரூபம் கொடுத்துருக்கான் எனக்கு உள்ளே அவன் அஞ்சாரியாக இருந்துட்டு எல்லாத்தையும் எனக்கு காத்து பார்த்துட்டு இருக்கான் சாட்சி கொடுத்தனா இருந்துட்டான். இப்ப நான் அவங்கள்ட்ட டெலிபோன்ல இருந்து வாட்ஸ்அப் மூலம் பேசிட்டு இருக்கேன். இந்த வஸ்துவும் அவன் நாச்சேதன வஸ்துவிலையும் கறந்து எங்கும் பறந்துருன்ட்டு பெருமாள் இருக்கான். இது எல்லாமே சம்பிரதாயத்தை சத்தியம் நம்புறவாளுக்கு தான்,
பெருமாள் இல்லைன்னு சொல்லிட்டு ஏத்திச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை இந்த உபன்யாசம் இடம் இல்லை. இங்க அதை வச்சு மனசுல வச்சு அந்த விஷயத்துக்கு மனசுல வாங்கிக்கணும் எல்லாரும். அதனால என்றுமே பிரகாசமாயிருக்கக்கூடியதான பெருவிராட்டி யாரை தன்னுடைய திருமாவளை என்றும் தரித்தவன் பெருமாள், ஒரு க்ஷணமும் அவளை விட்டு பிரியாதவன், தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார். தினைத்தனையும் திருமகள் விடாத ஒரு க்ஷணங்கூடம் பிராட்டியை பிரிய மாட்டான். எப்பயுமே பிராட்டி விசிஷ்டனா இருக்கக்கூடியவன் பெருமாள் என்பது ஒவ்வொரு இடத்தையும் தேசிக்கணும். ஆழ்வாராதிகளும் அப்பப்போ அவன் சொல்லி ஞாபகப்பட்டுட்டே இருப்பான், நமக்கு எல்லாம் ஞாபகப்பட்டுட்டே இருப்பான். அடுத்தது தேசு ஒத்தும் இல்லாதார் வந்தார், தேசு ஒத்தார் மிக்காரும் இல்லார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் பெருமாளுக்கு தகுந்ததான சமமா ஒரு ஆசனத்துல உட்காரணும் அப்படின்னா பிராட்டி மட்டும் தான் உட்கார முடியும். அவன் சில சமயத்துல உட்காருவா, பெருமாள் மறுபடியா உட்காந்துருக்கான். இப்போ பெருமாளை விட வசதியா ஒரு வஸ்து உலகத்தை இருக்கா அப்படின்னா இல்ல. பெருமாளுக்கு ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயா, அவனை ஒத்தவாரும் அவனை விட மேம்பாட்டவரும் இந்த உலகத்துல யாரும் இல்லை அப்படின்னு அம்மாழ்வார் சாய்க்கிறது. அதனாலே தேசு ஒத்தார் அவனுக்கு அவனுக்கு உண்டான சமமானவா, அவனை போலே பரஞ்சோதிஷா இருக்கக்கூடியவா. பரஞ்சோதிஷ்தான் என்ன, தேஜஸ்னு அர்த்தம். தேசு ஒத்து, தேசு ஒத்தால் இல்லை என்னும் தெய்வநாயகா என்று சுவாமி தேசிகன் சாச்சா நாமணி மாலையில. அப்போ எம்பெருமானுக்கு ஒத்ததான தேசு, ஆயிரம் லட்சம் கோடி சூரியர்கள் வந்தாலும் எம்பெருமானுடைய திரிவேணி தேஜஸுக்கு அந்த சூரியன் ஒப்பாகாது. என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டு, எங்கேயோ சூரிய மண்டல எங்க இருக்கு, இங்க இருக்கிற வெப்பத்தை தாங்க முடியல, இவ்வளவு கண்ணை மாத்தியானிகம் பண்ணும்போது சூரியனை பார்க்க முடியலையே. இது நம்ம கண்ணுக்கு அப்படிதான், பெருமாளால படைக்கப்பட்ட சூரியனுக்கு அவனுக்கு ஒரு லெவல் தான் வச்சிருக்கான் பெருமாள். அந்த மாதிரி லட்சம் ஆயிரம் கோடி சூரியர்கள் சேர்ந்தாலும் பெருமாளுடைய திருவின் வடிவு இருக்கே அதுக்கு வந்து ஒப்பு கிடையாது. ஆனா தேசு ஒத்து எப்பயுமே பிரகாசலத்திலே அவனுக்கு சமமானவாளோ அவனுக்கு மேம்பட்டவர்களோ என்றும் கிடையாது என்று இங்க தேசிகன் சாய்க்கிறார். ஏசொத்தார் மிக்காரும் இல்லார் வந்தார், நினைக்க நமக்கு இன்னறிவு தந்தார் வந்தார். நினைக்க நமக்கு இன்னறிவுன்னு போட்ட ஒரு கட்டளை துறையா இருக்கு பாருங்க. எம்பெருமானை ஸ்மரிச்சா நமக்கு இன்னறிவு இல்லையா. தனு மாசம் 30 நாளும் பெருமாளை திருவாராதனம் பண்ணோம்னு பெரியவா நிர்வாகம் பண்ணிருக்கா, முடிகிறவா பண்றா, முடியாதவா இன்னைக்கு என்னால எங்க ஆற்றுல பண்ண முடியலன்னு சொன்னா, பகத்தாறு திருவாரம்னா அவ தொட்டு நம்ம தீர்த்தம் வாங்கிக்கிறதுனா போய் தீர்த்தம் வாங்கிக்கலாம், திருவாரான் தப்பு ஒண்ணும் கிடையாது. அப்பா சுத்தமா இருந்தவாளா போய் வாங்கிக்கலாம், வாரத்துல வாங்கிக்கலாம். இல்ல முடியலையா, பெருமாளை தியானம் பண்ணு, பெருமாளை நினைச்சுப்போ, இல்ல திருப்பள்ளி திருப்பவானு சொல்லி ஒரு ஆவர்த்தி சொல்லு, அதுவும் பெருமாளை ஸ்மரிப்படுதானே. வாயாலும் மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் வேணும், இனத்தாரை எல்லா ஜிரஞ்சேன், தனத்தாலும் ஏதும் குறவிலேன் எந்த செலவோகன்னு சொல்லியிருக்கான். ஆச்சாரோட ஸ்மரிச்சுக்கோ, பெருமாளை ஸ்மரி. அப்ப நினைக்க நமக்கு இன்னும் அறிவு தந்தார், ஞானம் அப்போகுது நினைச்சேன்னு கீதா பெருமாள் சாட்சி. என்னன்னா பெருமாளை நினைக்கக்கூடியதான அந்த நினைவு இருக்கே, அந்த அவனை நினைக்க வேண்டும் என்ற நினைவையும் அவனே கொடுப்பான், கொடுக்கிறான். அவனை மறக்கணும்னாலும் அவனை மறக்கணும் என்ற எண்ணத்தையும் பெருமாள் தான் கொடுக்கிறான். அதனால இங்க அழகா சுவாமி தேசிகன் சொன்னார், நினைக்க நமக்கு இன்னும் அறிவு தந்தார், அவனை தியானிக்கும்படியான நல்ல அறிவை பெருமாள் கொடுக்கிறான். அப்போ பெருமாள் எவ்வளவு கிருப்பாளுன்றது தெரியுது நமக்கு இல்லையா. காத்தா 6 மணிக்கு திருமாசம் உட்காந்து மானாட மயிலாட சீரியலும் பார்த்து எப்ப பார்த்தாலும் சீரியல் வச்சு நான் அழுதுண்டு இல்லாம, ஒரு நிமிஷம் ஆண்டாளை தியானம் பண்ணு, ஒரு நிமிஷம் திருப்பாவை சொல்லப்பா, திருப்பழி சொல்லு, பெருமாளை தியானம் பண்ணிக்கோ, எப்படி ஆண்டாள் நாச்சியா நோம்பு நூற்று பெருமாளை வந்து அடைந்தாள், கோபஸ்திரிகள்லாம் எப்படி போய் எழுப்பினாள், திருப்பா உபன்யாசத்தை கேளு, நான் 4 நல்ல விஷயம் காதல விழுந்தாலே மனசுல இருந்து கெட்ட விஷயங்கள் வெளியில போயிடும். இல்ல எப்போ வந்து விளக்கு வெளிச்சம் வருகிறதோ அந்த இடத்துல இருள் போயிடுறது இல்லையா. எப்போ ஒரு நல்ல ஆச்சாரியன் நம்ம போய் நம்ம நாடி போறோமோ அப்ப நம்ம மனசுல இருக்க அஞ்ஞானமானது மறைஞ்சு நாம் ஆச்சாரர்களுக்கு அடிபணிந்து கங்கீரம் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் வருது இல்லையா. அப்போ அந்த அறிவு யார் கொடுக்குறா, பெருமாள் கொடுக்குறேன். அந்த அறிவு வச்சு நம்ம என்ன பண்ண வேண்டும், அவனை ஸ்மரிக்க வேண்டும், நினைக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்போ அந்த அறிவை கொடுப்பது பெருமாள். அதனாலே நினைக்க, அவனை நினைப்பதற்கு நமக்கு பெருமாள் அறிவு கொடுக்கிறார் இல்லையா.
இந்த அறிவு எதுக்கு சுவாமி? இல்ல சுவாமி, காத்தால ஏந்து நான் என்ன பண்ண 8 மணிக்கு ஏந்திருப்பேன், திருப்பாவலாம் தெரியாது எனக்கு, பகதாத்தைக்கும் மணி சத்தம் கேட்கும் சுவாமி, ஆனா நான் ஏந்து உட்காந்து வாட்ஸ்அப்ல கேம் ஆடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து ஒரு வைஷ்ணவன் செய்யக்கூடிய வேலையா? பெருமாள் புத்தி எது கொடுக்குறான், நல்ல வேலை போட்டு கொடுக்குறான். வாட்ஸ்அப் ஆடுறதுக்கும் டைம் இருக்கு, அதுல கேமுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒதுக்கிறதா எந்த தோஷம் இல்லை, நமக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் வேணும். அதை காத்தால 8 மணிக்கும் 6 மணிக்கும் பண்றப்பா அது பெரிய தப்பு. அப்போ எம்பெருமான 24 மணி நேரம் ஆழ்வாராதிகள் போலே நாலுரம் ஏக சிந்தையெல்லாம் நம்மளால ஸ்மரிக்க முடியாது. ஆனா ஒரு சில நாள் பெருமாளை ஸ்மரிக்க முடியும். திருவாரா மண்டலத்து பெருமாளை அப்பா காப்பாத்து ரோகத்தை ரட்சணம் பண்ணுப்பா, எல்லாரும் சந்தோஷமா வைட்டு காமன் பிரார்த்தனையா பண்ணலாம், அது அப்படிதான் நம்ம பண்ணணும். அதுவும் ஒரு சரணாகதியாத பெருமாள் இன்னைக்கு நல்ல போதா போட்டோம்பா பெருமாளே உன் திருவடியே சரணம்னு சொல்லுவதும் ஒரு சரணாகதி தான் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட பெருமாளை நினைச்சாதான் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி பார்த்தசாரதி கோயிலுக்கோ இல்ல திருவேந்திரன் தேவநாதன் சன்னதிக்கோ இல்ல தேவாதிரான் சன்னதிக்கோ சொர்க்கவாசல்ல போய் சேர்க்கணும்னு முத நாள் ராத்திரி நம்ம நினைச்சுன்னு படுத்தாதான் காத்தால சீக்கிரம் எழுந்து போனோம். நாளைக்கு போவேன் அது ஏகாதசி, இப்போ சொர்க்கவாசல போனா 10 மணிக்கா போனா போற பெருமாள் எப்படி 2 மணி வரைக்கும் தோல்ல இருப்ப, அப்புறம் செவிச்சுக்கலாம்னு சொல்லிட்டான்னா 9 வரைக்கும் தூக்கிடுவாங்க. அத 4 மணிக்கு போனோம்பான்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அலாரம் 3 மணிக்கு வச்சுக்கோம் தீர்த்தா மாட்டு சன்னை திருமணத்துக்கு போறதுக்கு இல்லையா? அப்போ நினைக்கணும் அவனை. அப்ப அந்த அறிவை கொடுப்பது யாருன்னா சாட்சாத் பெருமாள். யார நினைக்கிறதுக்கு கூட அவனை நினைக்கிறது பெருமாள் அறிவு கொடுத்தான். ஏன்னா அவன் தான், அவனை தான், அவன் நினைவு தான் நம்மள அல்வழி நடத்தும். அதனால முதல் பாசம் சொன்னாலே தர்ம வழி அழியாமல் காப்பாறந்தான்னா எம்பெருமா நினைப்பதும் பெரியவாள் நினைப்பதும் தர்ம வழியா இருக்கு. அந்த வழியில செல்றதுக்கு நினைக்க நமக்கு இன்னறிவு தந்தார் இந்த பாசம் நடத்தர் சுவாமிதேசன். நினைக்க நமக்கு இன்னறிவு தந்தார் வந்தான் நிலை தோன்ற உயிருக்கோ அந்த நினைந்தார் வந்தார். அழிவற்ற ஜீவர்கள் நிலை நின்ற உயிர் அழிவில்லாத ஜீவன் சுயம் பிரகாசமாகும்படி ஆக்கினார். நம்ம தன்னைத்தானே பிரகாசப்படுத்தி சங்கல்பித்தவர் நமக்கு அறிவிற்கு நாம் நினைச்சுக்கணும். நம்முடைய ஆத்ம தரிசனம் பண்ணக்கூடிய சக்தி பெருமாள் நம்ம கொடுத்திருக்க சுயம் பிரகாசம். இந்த ஜீவன் வந்து சுயம் பிரகாசம், ஜீவன் வந்து ஞானவான். ஆனா அந்த ஞானம் வந்து நமக்கு எப்படின்னா ஞானவான் பெருமாள் காட்டுற இந்த ஞானம் வந்து எம்பெருமான் மாதிரி ஒரு ஞானமோ மகா மேதைகள் மாதிரி ஒரு ஞானமோ நமக்கு இல்லை. அது சங்குஜமான சுருங்கி இருக்கிற ஞானமா இருக்கு. தாமரை புஷ்பம் எப்படி சூரியனை பட்டா அன்றளந்த தாமரை மலர்ந்து வருதோ, அப்படி நாம் இந்த ஜீவனானது வைகுண்டத்தை பிரவேசிக்கும் போது பெருமாளோட அப்போ அந்த ஞானம் விரிவடைஞ்சு அவாளை ஒத்த நித்த சூரியளை ஒத்த ஞானம் பெருமான் கொடுக்குறாரு நமக்கு. அப்போ இங்க இருக்கும்போது ஞானவான் லோகத்தை ஞான வஸ்து அஞ்சு பெருமாள் பெருமாள் ஒரு ஞான வஸ்து, பெருமாள் தர்மபூதம் ஒரு ஞான வஸ்து, இந்த ஜீவாத்மா ஒரு ஞான வஸ்து, எனக்கு கூடிய ஞானம் தர்மபூத ஞானம் இருக்கு அது ஒரு ஞான வஸ்து, இது அஞ்சாவது ஞான வஸ்து எதுனா ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு ஞான லோகம்னு பேர். அது 5 ஞானவஸ்து இந்த லோகத்தை வந்து இது விரிவடைகிறது. இங்க சுருங்கிருக்கிறது நம்ம கர்மவால சுருங்கிருக்கு. மேல் லோகத்துக்கு போனா பெருமாள் அனுகிரகத்தாலே அவனை ஒத்த துல்லியமான ஞானத்தை பெருமாள் அனுகிரகிக்கிறார் அந்த. அதனால இந்த அழிவற்ற ஜீவர்களுக்கு சுயம் பிரகாசம் என்பதை பெருமாள் தெளிவுபடுத்துகிறான். அதனாலே என்ன சொல்ற இந்த இடத்துல நினைக்க நமக்கு இன்னறிவு தந்தார் வந்தார் நிலை நின்ற உயிர் தோன்ற நினைந்தார் வந்தார் எனக்கு இவர் நான் இவர்க்கென்ன இனியார் வந்தார் எழுத்தொன்றில் திகழ நின்றார் வந்தாரு தாமே. அகார உக்கார மகாரம் ஜீவாத்மா வந்து இந்த மகார வாசப்தரான ஜீவாத்மா இருக்கானே அவன் வந்து நினைக்கிறான் எனக்கு இவர் சுவாமி, அதாவது இவர்னா யார் இந்த இடத்துல பெருமாள், எனக்காக என் ஜீவாத்மாவுக்கு சுவாமியா இருப்பவன் யாருன்னா எனக்கு நானே சுவாமியா இல்லையே சுவாமி, எனக்கு மேல ஒருத்தர் இருக்கான் பெருமாள் இருக்கார், அவர்தான் எனக்கு சுவாமி, அவருக்கு நான் என்றுமே தாசபோதன் என்ற எண்ணத்தை பெருமாள் கொடுக்கிறார். எனக்கு இவர் நான் இவர்க்கென்ன இனியார், எனக்கு இவர் இந்த சுவாமி தான் எனக்கு சுவாமின்னு நான் பெருமாளை சொல்லிட்டாக்கா அவர் சொல்லுவார். இந்த பெருமாள் வந்து அவனுக்குதான் எப்பயுமே இந்த ஜீவாத்மா பெருமாளுக்கு அடிவேன்னு சொல்லும் போது பெருமாள் நமக்கோசம் சேவகம் பண்ண காத்துருக்கான். அடடா என்னுடைய நான் அவன் வந்து என் பொறுப்புன்னு சொல்லிட்டான், இப்ப அவனை காத்து ரட்சிப்பது என் பொறுப்பாடித்தேன்னு பெருமாள் நம்ம பொறுப்பை எடுத்துக்கிறார் பெருமாள் இல்லையா? அந்த காத்து ரட்சிப்பது பெருமாள் பொறுப்பு. பீஷன் ஆழ்வானுக்கு பெருமாள் சத்தியம் பண்ணி கொடுத்தாரப்பா நான் உன்னை ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பெருமாள் ரட்சித்தார். சுக்ரனுக்கு பெருமாள் சக்கியம் பண்ணார் வாலிட்டேந்து வாலியை கொன்னு உனக்கு
விக்கிந்த கொடுக்கிறேன்னு சொன்னார். வாலி சம்ஹாரம் பண்ண கொடுத்தேன். ஆற்றப்படைத்தான் ஊற்றமடையாய் பெரியாய் ஒளிந்து பாச வேத்த கலங்கள் பாசுரத்துல ஊற்றமடையாய் பெரியாய் உலகனில் தோற்றமான் என்ன சுடரேன்னு சொன்ன சுடர் படத்துக்கு இங்க ஜேசுதான் ஜேசு ஒத்தார் மிக்காரம் இல்லார் வந்தார். அப்போ இந்த ஜீவன் எனக்கு யான் உரியே நல்லேன்னு நான் பெருமாள் வஸ்துன்னு எப்ப சொல்லிட்டானோ இந்த வஸ்துவை காத்து ரட்சிப்பது பெருமாளின் தலையாய கடமையார். ராவணனுடைய சேனை இருக்கு, பெருமாளுடைய சேனையும் நிற்கிறது. ராவணன் வந்து பெருமாளுடைய சேனையை பார்க்கணும்னு ஆசை ராமாவதாரத்துல. லங்கருடைய உப்பருகிலேருந்து பார்க்கறானா ராவணன் எவ்வளவு தூரம் இந்த சேனை இருக்கு, குரங்கோட சேனை எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாக்குறான். அப்ப வந்து பார்க்கும்போது அங்கேருந்து சுக்ரீவன் பாக்குறான். உடனே ஒரு ஜம்ப் பண்ணான் சுக்ரீவன், நேரம் ரங்கு ராவணன் உப்பருகிக்கு வந்தான், பறந்து வந்தான், சல்லுன்னு பறந்து வந்தான். பார்த்து ஒரு தட்டு தட்டுனா ராவணன் தலைய பார்த்தா கீட்டம் கீழே விழுந்துதா ராவணனுக்கு கீட்டம். உடனே அடுத்த சனம் சுக்ரீவன் அங்க இல்ல, உடனே பறந்து பெருமாட்ட வந்து பண்ணான், சுவாமி இப்ப நான் பறந்து போனேன், ராவனுடைய தலை ஒரு அடி அடித்தான் சுவாமி, கிரீட்டம் தள்ளி போச்சு பெருமாள் அண்ணாவன் வசாரம், உனக்கு எங்க அறிவு இருக்காப்பா, நான் உன்னை காத்து ரட்சிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன், உன்னுடைய உயிரை காப்பாத்துவது என் பொறுப்பு, என்கிட்ட சொல்லாம நான் சேனை தலை நான் இருக்கும் போது நீ எங்கிட்ட சொல்லாம ஒரு பொறுப்பட்டு போய் நேரா ராவணன் போய் போறிய, அவனை புடிச்சு சாப்பிட்டானா என்னடா பண்றது, எவ்வளவு பல்லிஷ்டன் கைலாச மலைய அசைத்தவன் அவன், அவங்ககிட்ட போய் உன்னுடைய இதை காட்டுறேன் நீ சொல்லிட்டு பெருமாள் போச்சுட்டு. ஏன்னா ஒருவேளை சுக்ரீவனை ராவணன் பிடிச்சி சம்ஹாரம் பண்ணியிருந்தான் அந்த இடத்துல, நான் உன்னை காப்பாத்துறேன் சுக்ரீவனுக்கு ராமன் கொடுத்த அந்த சத்தியமானது பொய்ச்சு போயிருக்காத பெருமாள் வார்த்தையே பொய்யா இருக்குமே, அதனால பெருமாள் அவன் கோச்சுட்ட. அப்போ என்னை காப்பாத்து ரக்ஷி ராமான்னு சொல்ல சுக்ரீவன் பண்ணது எனக்கு யான் உரியே நல்லேன்னு ரீதியிலே பண்றான். அப்படி அந்த ஜீவனை ரட்சிப்பதானது பெருமாளுடைய பொறுப்பா இருந்து இவன் என்னுடைய வஸ்துன்னு பெருமாள் காத்து ரட்சிக்கும் போது பெருமாளுக்கு ஒரு நிர்பந்தமும் வேற நிர்பந்தம் அங்க வரக்கூடாது, இவனை காத்து ரட்சிப்பது தான் பெருமாளுடைய பொறுப்பா இருந்தது ஆறுது. அதனால பெருமாள் சுக்ரியம் பண்ண காரியத்துக்கு கோச்சுங்க. அப்போ இந்த வரியை நல்லா கவனிச்சா தெரியும், எனக்கு வர நான் இவருக்கு என்ன இனியார் வந்தா இனியவனான பெருமாள், இந்த ஜீவனை ரட்சிப்பது பெருமாளுடைய பொறுப்பா இருக்குன்னு காட்டு இருந்தது. அதனாலே இந்த பிரளவத்துல அகாரம் சொல்லப்பட்டது பெருமாளை பத்தி சொல்லுவோம், பெருமாள் லோகத்தை படைச்சு காத்து ரட்சித்த வேதத்தை திருப்பி கொடுத்த பிராட்டிய சகிதனா பெருமாள் இருக்கார், புகார வாசப்பட்டு திருமகளை தினத்தனையும் திருமகளை விடாதார் வந்தான்னு பிராட்டிய சொல்லிட்டு நினைக்க நமக்கு இன்னறிவு தந்தார் வந்தான் நிலை என்ற உயிராகிய ஜீவாத்மா மகார வாசப்தனை காட்டி இந்த பிரணவத்தினுடைய மூன்று எழுத்தையும் இந்த இடத்துல வந்து அழகா காட்டி தேசிகன் விஷயத்தை ஒரு எழுத்து விஷயத்தை காட்டுறது இந்த இடத்துல. அப்போ நம்ம நினைச்சு பிரணவமானது மூன்று அக்ஷரம் பொருந்தியது, ஆனா ஓரெழுத்து தான் அது. அப்படி சொல்லும் போது ஒவ்வொன்றும் பிரிச்சு வாவர்த்தி பண்ணி காட்டுற பெருமாள் அகார உகார மகாரம், அகாரனாகிய ஜீவன் உகாரமாகிய பிராட்டி அகாரவா சப்தனா பெருமாள்னு இந்த மூன்று பாசுரங்களாலே அகார உகாரம் அகாரத்திற்கு காட்டி அதனுடைய தாத்பரியத்தையும் காட்டி இந்த லோகத்தையும் எல்லாம் பெருமாள் இருளகை படைக்கு எண்ணினான், எல்லாரையும் படைச்சான், சந்த சூரியால படைச்சான், பிராட்டி செய்தனா பெருமாள் இருந்தான், வேதத்தை காத்து ரட்சித்து பிரம்மனுக்கு உபதேசம் பண்ணான், பிராட்டுடைய என்றுமே பிரியாத பெருமாளாயிருந்தான், ரிஷிகள் மகன மகனியர்கள்லாம் வச்சு நமக்கு நல்ல தர்ம ஸ்தாபனம் பண்ணி தர்மத்தை நமக்கு உபதேசிக்க வச்சான் பெருமாள், எல்லோ உலகத்தையும் காத்து ரட்சித்தான், எல்லோருக்கும் அதிபதியாய் பெருமாள் நின்றான், ஒரு க்ஷணங்கூடம் பிராட்டி விட்டு பிரியாதவனாய் இந்த பெருமாள் இருந்தான், நமக்கு அவன் நினைப்பதற்கான நல்ல புத்தியையும் அறிவையும் ஞானத்தையும் பெருமாள் கொடுத்தான், நிலநின்ற உயிர் தோந்த நினைந்தார் வந்தார் அவனை நினைக்கும் பெருமாள், எப்பொழுது அன்னை நினையப்பா நான் நீ நினைக்கும் வஸ்துன்னு சொல்லி காட்டி அப்படி நாம் பெருமாள் தான் எனக்கு ரட்சகன் சொல்லிட்டாக நம்மளை காத்து ரட்சிக்கும் பொறுப்பை அவனை ஏற்றுக்கிறான் அப்படி என்று சொல்லி எழுத்து ஒன்றில் திகழ நின்றார் வந்தார் ராமே, அந்த பிரணவத்தினுடைய எழுத்துலே பெருமாள் நிற்கிறார் அப்படி என்று மூன்று பாசுரங்களாலே திருச்சின்ன மாலையிலே சுவாமி தேசிகன் நமக்கு விஷயத்தை அனுகிரகம் பண்ணிருந்தது. அடுத்து திருமந்திர விஷயம் ஆரம்பிக்கிறது, அதற்கு இந்த பாசுரத்தை மட்டும் சிவச்சூராடியன் மீதி விஷயம் நாளைக்கு பிரஸ்தாபிக்கிறார் சபையிலே. நாம் வணங்க தாமிணங்கா நிற்பார் வந்தா நம்ம எடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார், நாம மக்காம் வடக்கெல்லாம் அறுத்தார் வந்தா நமக்கு இதுவன் துறையாமல் வைத்தார் வந்தார்,
சேமமெண்ணி என்பய அன்பர் கடைத்தார் வந்தார் செழுந்தகவால் தின்சரணாம் ஈசர் வந்தார் தாம் அனைத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார் தமக்கேயாய் அமைக்கொள்வார் வந்தார் தாமே அப்படின்னு நான்காவது பாசுரத்தை தேசிகன் சொல்றார். இது வந்து திருமந்திரத்துடைய அர்த்தமா இந்த இடத்துல வர்றது. நமசப்தத்துடைய அர்த்த விளக்கமாக இது இருக்கு இதுல. ஏன்னா வணங்கம் சொல்லி போட்டிருக்காரு, வணக்கம்னா தலைகுனிய தான் நமகா அப்படின்னு வணக்கம். தேரழுந்தூர் ஆண்டவன் அடிக்கடி சாய்ப்பார் அஸ்மத் ஆச்சாரனுடைய ஆச்சாரியன் என்னன்னா சட்டுன்னு தலை வணங்க வராதுரா, மமன்னு என்னைக்குமே சொல்லாது, என் வஸ்து நான் எப்பயும் வாயத்தன சொல்லாது, நமகான்னு சொல்லு தலை வணக்கு, அப்பதான் பெருமானுக்கு கிடைக்கும். ஆனா அது அவ்வளவு சீக்கிரத்துல வராதுன்னு ஆச்சாரியர் சாய்க்கிறான். அதனால அதெல்லாம் காட்டுற தேசிகன் நமக்கு தலைவணம் கற்கும் திருமந்திரத்தை நமகா பதம் முக்கியம். நமசப்தத்தை அர்த்தத்தை அடுத்த மாசத்துல சொல்ல போறேன். அப்புறம் மேற்கொண்டு நாராயண சப்தம் வரிசையா சொல்லிட்டு போவார் சுவாமி தேசிகன். அத வந்து ஒவ்வொரு பாசுரத்தையும் எதாமத்தையும் நம்ம பார்த்தேன் சுருக்கமா அடியன் சொல்ற அடியன். நாலு உபன்யாசம் வகைனா இப்பதான் எங்க 6:30 எட்டு கால வரைக்கும் உபன்யாசம் மயிலாப்பூர்ல ஒரு 5 நாளைக்கு உபன்யாசம் போட்டிருக்கா. ஏற்ற காலங்கள்ல இருந்து ஒருத்தி மகனை வரைக்கும் 5 நாளைக்கு இவன் என்ன மாதிரி என் வயசுக்கு கூடியவர்களாக ஒரு 5-5 பாசனம் சான்ஸ் கொடுத்துருக்கான் இந்த வருஷம். ஆனா இப்ப உபன்யாசம் பண்ணிட்டு வந்தேன், உடனே ஒரு 20 நிமிஷம் ஆச்சு, 1 வாசம் ஆட்டுட்டு உபன்யாசம் இந்த உபன்யாசத்தை உட்காந்தாச்சு. 100 பாசம் சொல்லிடுவேன், கொஞ்சம் கொண்ட ஒரு மாதிரி இருக்கு. என்ன பாகவதால் சமாபனம் பண்ணிட்டேன். இன்னைக்கு உபன்யாசம் இதோட போறடியன் ஒரு 9:10 to 9:46 வரைக்கும் சொல்லிட்டேன். பாக்குற அடி மீதி கொஞ்சம் விதமா ஏதா சக்தி போலாம் அடிய. கவிதா ஆர்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.